ரகசிய ஒற்றன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பிறந்த நாள இணையம் அதிர தம்பி தங்கைகள் உலக அளவில் ட்ரெண்ட் செய்து கொண்டாடி கொண்டிருக்கும் சூழல்ல, நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளரும் சீமானின் முன்னாள் முக்கிய படை தளபதியுமான வெற்றிக்குமரன் அவர்கள் சீமான் அவர்களுக்கு எச்சரிக்கை கலந்த ஒரு வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே தமிழ் தேசியர்கள் பிறந்த நாள பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்காம கடந்து போனாலும், தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் உலக தமிழர்களால் வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் தமிழ் தேசியர்களின் முகமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பிறந்த நாளும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளால் வெகு விமர்சையாக தமிழ்நாட்டு அளவுல மட்டும் இல்லாம உலக தமிழர்களாலையும் கொண்டாடப்பட்டு வருது. அதற்கு உதாரணமாக நேற்றைய தினம் இருந்து சீமான் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே சீமான் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் அடுத்து நாமதானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சீமான் அவர்களுக்கு பரிசளிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் இந்த ஹேஷ்டாகையும் உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அரசியல் அரங்கில உச்சு கவனிக்கப்படும் விடயமாகவும் இருக்கு. ஏன்னா அடுத்த ஆட்சி நாம் தமிழர் ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தம்பி தங்கைகள் சீமானுக்கு ஒரு பரிசாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஆளும் தரப்பினருக்கு ஆட்டம் காட்டக்கூடிய வகையில இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட தம்பி தங்கைகள் அப்படிங்கிறவங்க பிற கட்சியின் தொண்டர்கள் போலானவர்கள் கிடையாது. சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு கேடரும் பிற கட்சி ஆயிரம் தொண்டர்களுக்கு இணையானவங்க. அவர்கள் நினைத்ததை களத்தில் நடத்தி காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அந்த அளவுக்கு தேர்தல் வந்துட்டா களத்துல இறங்கி வேலை செய்வாங்க. சோர்வு பசி உறக்கம் அப்படின்ட்டு எதை பத்தியும் கவலைப்படாம சீமான் அவர்களை ஆட்சியர் நிலையில உட்கார வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயலாற்றுவாங்க. சோ இதுவே பிற கட்சியினருக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடிய விடயமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட தம்பி தங்கைகள் இப்போ அடுத்து நாம தானேன்னு சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவருடைய பிறந்த நாள் பரிசாக கொடுக்கறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆளும் கட்சியினருக்கு மிகப்பெரிய மரண பயத்தை காட்டும் அப்படிங்கறத நம்ம எளிதாகவே உணர முடியும். இந்த சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் பலரும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய பலரும் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளரும் தென்மண்டல தளபதியுமான திரு வெற்றிக்குமரன் அவர்கள் அண்ணே உடன் இருப்பவர்களிடத்தில் உசாராகவும் சுற்றி இருப்பவர்களிடத்தில் சூதானமாகவும் இருந்து உடல்நலம் காத்து மனபலம் பெற்று தங்களின் இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றியடைய இப்பிறந்த நாளில் நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணே அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை எச்சரிக்கை கலந்த துணியோடு சீமான் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. வெற்றிக்குமரன் அவர்களுடைய இந்த வாழ்த்து அப்படிங்கிறது நிச்சயமாக சீமான் அவர்கள் மனதில் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்த்தாக தான் இருக்கும். ஏன்னா சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் இந்த சூழல்ல அவருக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கக்கூடியவர்கள் அவருடைய எதிரிகளாக இருக்க வாய்ப்பு இல்லை. கூட இருந்தே குளிபறிப்பவர்கள் தான் நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு பெரிய ஆப்பு வைக்க முடியும். இது பல்வேறு அரசியல் வரலாறுகளை நம்ம படித்து தெரிந்து கொண்டாலே உணர முடியும். சோ சீமான் அவர்களும் இந்த விவகாரத்துல ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார் அப்படிங்கறத அனைவரும் அறிந்ததுதான். தமிழ் தேசிய அரசியலின் ஒற்றை முகமாக தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமையாகவும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதல்வர் அரியணையில அமரக்கூடியதற்கான ஒரு அடித்தளத்தை போடக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புத ஆண்டாக சீமான் அவர்களின் இந்த பிறந்த நாள் ஆண்டு அமையணும் அப்படிங்கறத ரகசிய ஒற்றன் குழுமமும் சீமானுக்கு பிறந்த நாள் வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.